ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாம் நலமாக இருக்கணும். அதுக்காக தான் நிறைய வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோங்க. இந்த மாதம் சூரிய கிரகணம் வருதுன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ சூரிய கிரகணம் நிகழும் நேரம் என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, நம்ம இந்தியாவில் வந்து தெரியுமா தெரியாதா, சரி அந்த டைமில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, டிவி பார்க்கலாமா, ஃபோன் நோண்டலாமா, படம் பார்க்கலாம், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூட வீடியோ பார்த்த பிறகு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சரிங்களா? சரிங்க, சூரிய கிரகணம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக யாருக்கு முக்கியன்றப்போ, கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதாவது நம்ம இந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா, இந்த நாட்கள்லாம் முக்கியமான நாட்களில் இந்த சூரிய கிரக நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். நம்ம பண்ணுற சிறு சிறு தவறுகளால் வீட்டில் இருக்க பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, குழந்தை வந்து எங்கேயாச்சும் புள்ளியோ ஓட்டையோ அது மாதிரி குழந்தைக்கு வந்து ஆகிடும், குழந்தை வந்து உடல் அளவில் குறைபாடு இல்லைன்னா கூட உறுப்புகளில் வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து சூரிய கிரகணம் அன்னைக்கு வந்து நம்மளை சூரிய கிரகணம் சந்திரகிரகணம் கிரகண நாட்கள் நம்மளை சேஃபாக இருக்க சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நடக்க போகிற கிரகணத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சரி, கிரகணம் வந்து எந்த நேரத்தில் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு, அதாவது என்னைக்குனா தீபாவளி நின்று கிரகணம் நடக்க போகிறது கிடையாது, கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. தீபாவளி வேற, சரிங்களா? 24, 25 கிரகணம் நடக்குது. அதாவது 25/10/2022 கிரகணம் வந்து 25 எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து மத்தியானம், அதாவது 2:28 ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2:30 அது மாதிரி வச்சுக்கோங்க, 2:28 ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் அதாவது 6:32 வரையும் இருக்குது, சரிங்களா? 2:30 to 6:30 வரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2:30 to 6:30. இதில் எப்போ வந்து ரொம்ப அந்த கதிர்வீச்சுகளுடைய பவர் வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் அப்படின்றப்போ 4:30 to 4:30 ரொம்ப எஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? சரிங்க, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் தோணும் அப்படின்னா வந்து இப்போ நிறைய கர்ப்பிணி பெண்கள் பார்ப்பீங்க, குழந்தை பெற்ற தாய்மார்கள் பார்ப்பீங்க, ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மூணு பேருக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து கிரகணம் நாட்களில் சேர்ந்து இருக்கக்கூடாது கணவன் மனைவி, இது ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க அதனால சேரக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் சேரக்கூடாது, அதே மாதிரி குழந்தை பெற்றவங்களும் சேரக்கூடாது. முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், வெளியே வரவே கூடாது. எதுக்கு வெளியே வரக்கூடாதுன்னா அந்த கதிர்வீச்சுகள் எதுவும் உங்கள் மேலே படவே கூடாது. பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி கர்ப்ப காலத்துலேருந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் வெளியே வரப்போ அந்த கதிர்வீச்சுகள் நம்மளால் பட்டு நம்மளுக்கு இன்னும் வந்து ஸ்கின் அலர்ஜி அது மாதிரி நிறைய ஆகிடும். ஸோ அதனால் வரக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய முன்னோர்கள் சொன்னது கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக கிரக நாட்கள் வெளியே வரக்கூடாது, சரிங்களா? சரி, வீட்டுக்குள்ளே நான் என்னென்ன விஷயங்கள் செய்யலான்ற உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? சரி, வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே போயிடுங்க, சரிங்களா? ஏதாவது அந்த ரூம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ரூமாக இருக்கணும். அந்த ரூமோட டோர் நல்லா லாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் டிவி பாருங்கள், கொஞ்ச நேரம் ஃபோன் உண்டுங்க. ஃபோன் மீன்ஸ் ஃபோன் வச்சுட்டு கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு உட்காந்து பாருங்கள். அந்த கிரகணம் உச்சமாக 4:30 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நேரத்திலாம் மோஸ்ட்லி ஃபோனில் யூஸ் பண்ணாதீங்க, டிவி பார்க்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு புக்கு வச்சுட்டு ரீட் பண்ணுங்கள், இல்லை கம்முன்னு படுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தூக்கம் வருது, எனக்கு கண்டிப்பாக தூக்கம் வருதுங்க அப்படின்றவங்க நல்லா தூங்குங்க, பிரச்சனை கிடையாது. தூக்கம் வந்தால் மட்டும் தூங்க, கம்பல் பண்ணிலாம் தூங்க வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து யூரின் அடி, நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும், மோஸ்ட்லி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து யூரின் அடிக்கடிக்கு வரும். ஸோ எப்படி வெளியே போய் போகாமல் இருக்கிறது யூரின், வீட்டுக்குள்ளே எப்படிங்க அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக டவுட் இருக்கும். உங்களுக்கு யூரின் வந்தாலோ நீங்கள் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தாலோ ரெண்டு டப்பா வந்து உங்களுக்கு ரூமில் வச்சுக்கோங்க. வாமிட் எடுத்தீங்கன்னா அந்த டப்பாவில் வாமிட் எடுத்துருங்க, யூரின் போகிறீங்கன்னா அந்த டப்பாவில் யூரின் போயிடுங்க, சரிங்களா? ஏன்னா வெளியே வரக்கூடாதுன்ற, உங்கள் வீட்டுக்குள்ளே டாய்லெட் வந்து அட்டாச்சாக இருக்குன்னா பிரச்சனை இல்லை, நிறைய பேருக்கு அது மாதிரி இருக்காது இல்லைங்களா? இது தப்பே கிடையாது, ஏதோ கூச்சப்படுற ஒரு விஷயமே கிடையாது. அந்த கதிர்வீச்சுகள் நம்ம மேலே படக்கூடாது, அவ்வளோதான், சரிங்களா? எந்த ஒரு பயமும் கிடையாது. நான் வந்து என் ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாக இப்படி தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போறியான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரியாமல் ரெண்டு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அதில் கொஞ்சம் பாத்ரூம் போகிற டப்பா கொஞ்சம் பெரிய டப்பா இருக்கட்டும், சரிங்களா? இப்போது நம்ம நான் என்ன சொன்னேன், 2:30 to 6:30, 6:45. ஸோ இவ்வளோ நேரம் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது, தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, அசையாமலாம் இருக்க முடியாது, பட் எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியும் இல்லைங்களா? ஸோ சமைக்கிறதோ, காய்கறி கட் பண்ணுறதோ, இல்லை ஏதாச்சும் துணியை தைக்கிறதோ, இல்லை பட்டன் ஏதாச்சும் நோண்டுறதோ, ட்ரெஸ்ஸு நைட்டியை பூச்சி நூலை பூச்சி இழுக்கிறதோ, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யாமல் உட்காந்து ஏதாச்சும் புக்ஸ் படிக்க தோணுச்சுன்னா படிங்க. இல்லைங்க எனக்கு புக்ஸ் படிக்கலாம் தோணலன்றப்போ கம்முன்னு ஒரு பாய் போட்டு தலைவாணி போட்டு ஃப்ளாட்டாக படுத்துக்கோங்க, எதையுமே பண்ணாதீங்க, அமைதியாக படுத்துட்ருக்குங்க. லெஃப்ட் சைடு தாண்டி படுங்க, ரைட் சைடு மாறி மாறி படுங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம், சரிங்களா? இது மாறிச்சுனே இப்போது என்னுடைய பாப்பாவுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாப்பா நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே கொஞ்சம் முட்டையாக இருக்குது,
அது டாக்டர்ஸ்லாம் அது நார்மல் தான் சொல்கிறாங்க. பட் எங்கள் வீட்டு சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் கிரகண நாட்களில் வந்து ஒன்றா ஏதாச்சும் சின்ன தவறு பண்ணியிருப்பேன், ஸோ அதனால தான் குழந்தைக்கு அது மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டில் இருக்க பெரியவங்களாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு வந்து நிறைய குழந்தைங்க நோட் பண்ணிங்கன்னா காதில் கொஞ்சம் ஓட்டம் இருக்கும் அந்த சைடில், இல்லை மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருக்கும், இல்லை எங்கேயாச்சும் பெரிய பரு ஒன்று வந்திருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சில குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும். இதுக்கெல்லாம் கூட முக்கியமான காரணம் இந்த கிரகண நாட்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணுறது தப்பு கிடையாதுன்னு என்னை பொறுத்தவரையும் தோணுது. சரிங்களா, இப்போ வந்து இது ஓகே, வீட்டில் வந்து மாமியார் இருக்காங்க இல்லை அம்மா இருக்காங்கன்றப்போ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு யாருமே இல்லைங்க, நான் தான் குக் பண்ணணும், நான் தான் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும், எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி 2:30 ஸ்டார்ட் ஆகிறதால நீங்கள் வந்து 1:00 ரெடி ஆயிடணும். 1:00 உங்கள் ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, ஆப்பிள், இது எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதுமே வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ கட் பண்ணக்கூடாது, ஆல்ரெடி கட் பண்ணி ஒரு பிளேட் எதுவுமே வச்சுக்கோங்க, நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் ரெண்டுமே வச்சுக்கோங்க. நீங்கள் 2:30 6:30 வரைக்கும் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது, அது குழந்தைக்கு வந்து வாட்டர் லெவல் தேவை, குழந்தைக்கு எனர்ஜி தேவை, குழந்தை கொஞ்சம் பெரிய குழந்தைய உள்ளே இருக்காங்கன்னா கிக் பண்ணுவாங்க, உங்களை சும்மா படுக்கலாம் விட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் 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 சாப்பிட்டே இருங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எதுவுமே ஆகாது. சரிங்களா, நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது, உங்களை பயமுறுத்துறதுக்காக அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுதான் முக்கியவாசி நான் சொல்கிறது. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போது உங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா, இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் நல்லா இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை நினச்சி ரொம்ப ஆசைப்படுறீங்க, எதை நினச்சி வேண்டுறீங்களோ அது இந்த கிரக நாட்களில் மனசார கை கும்பிட்டு சாமிக்கிட்ட, உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட வேணும், நிச்சயமாக அது சீக்கிரமாக நடக்கும். எதுக்காகனா, நார்மலாக ஒரு நாளில் வேண்டுறோன்னா அது வந்து ஒரு வருஷத்தில் நடக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நாளுக்கும் ஒரு இது இருக்குல்ல, இந்த கிரக நாட்களில் வந்து ரொம்ப பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வேண்டுதல்கள்லாம் விரைவாக நடக்கும். குழந்தை இல்லாதவங்க வந்து சீக்கிரம் குழந்தை பெறணும்னு வேண்டிக்கோங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து நார்மல் டெலிவரி ஆகணும்னு வேண்டிக்கோங்க, நல்லா ஹெல்த்தியாக குழந்தை பிறக்கணும், எந்த குறையும் இல்லாமல் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது மாதிரி ப்ராப்பராக பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நீங்கள் வேண்டுறது எல்லாமே நடக்கும். சரிங்களா, சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம். டிவி வந்து அதை நான் சொல்கிறேன் இல்லைங்களா, நம்மளுக்கும் அந்த எலக்ட்ரானிக் பொருளுக்கும் ரொம்ப அட்டாச்சு இல்லாமல் கொஞ்சம் தூரமாக வச்சு பாருங்கள். என்ன பொறுத்த வரையும் நான் என்ன சொல்லுவேன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு படுத்தா தூக்கம் வரும் இல்லைங்களா, படுத்து தூங்கிடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கும் இல்லைங்களா, நம்மளோட தனியாக இருக்கேன் இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஸோ அது ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.